ஃபஸ்ட்டு நம்ம காஃபி சாஸ் அப்படின்னு ஒன்று பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு சுகர் 120 கிராம்ஸ், பட்டர் 50 கிராம்ஸ், அப்ராக்சிமேட்லி 2 டீஸ்பூன்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம் அதாவது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் 70 கிராம்ஸ், அண்ட் மில்க் மீட் 1/4 கப்ஸ். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாஃபி சாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் மீட் ரெண்டுத்தையும் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது டாஃபி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் நான் ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம சொன்ன 120 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே விட்டிங்கன்னா கேரமலைஸ் ஆகிடும், ப்ரௌன் கலருக்கு மாறிடும் இந்த சுகர். அது வரைக்கும் இதை வந்து நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம பட்டர் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் வந்து நல்ல ப்ரௌனாக கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டர் அது 2 டீஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த கலரில் வரணும், ப்ரௌன் கலரில் இட் ஹேஸ் டு கம். அண்ட் டு திஸ் நம்ம ஆல்ரெடி மில்க் மேட் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீமை ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் இந்த மிக்சரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீப் மிக்ஸிங் வெல். ஸோ யோர் டாஃபி சாஸஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பனானா காம்போட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, பனானா ஃபைன்லி சாப்ட், நட்மெக் பவுடர் 2 பிஞ்ச், சினமன் பவுடர் 2 பிஞ்ச், 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் நார்மல் சுகர், யூ கேன் ஆல்சோ ஆட் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர். இது வந்து பை மோல்டு. நான் இதோட ரெசிபி வந்து ஆப்பிள் சினமன் பை பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், அதே ரெசிபி தான் நான் அதை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது காம்போட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது கடாய் வந்து ஹாட்டாக 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர், அண்ட் சாப்ட் பனானா. டு திஸ் ஆட் சின்னமன் பவுடர், நட்மெக் பவுடர், 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். இது சாஃப்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகட்டும். ஓகே, நான் திஸ் இஸ் டன். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த பேஸில் ஃபர்ஸ்ட் திங் யூ கோயிங் டு ஆட் டாஃபி சாஸ். ஃபர்ஸ்ட் லேயர் டாஃபி சாஸ், செகண்ட் லேயர் ஆட் திஸ் பனானா காம்போட். டு திஸ் ஆட் ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீமை இந்த மாதிரி இல்லை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் கார்னிஷிங்காக கிவி ஃப்ரூட்ஸ் வைக்கிறேன். பெனஃபி காம்போட் இஸ் ரெடி. வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க் யூ.